சம்பளம் இல்லை, ஆனால் என்னை எடுத்தது நிர்வாகம் தானே எடுத்ததுன்னு நான் கேட்டேன். அப்புறம் இதெல்லாம் சரி எழுதிட்டாங்க. எழுதிட்டு அன்னைக்கு நைட்டு வந்தாங்க. வந்துட்டு உங்கள் கோரி எல்லாம் நிர்வாகத்திரமானாங்க. அப்பா பண்ணி நிர்வாகத்திரமா கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆ, உங்களுக்கு அந்த லீவுலாம் 24 சம்பளம் கொடுத்துறோம், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எங்கிட்ட வரலாம், கான்ட்ராக்டர் மூலமாக சம்பளம் கொடுக்கணும். நாங்கள் அந்த கான்ட்ராக்டர் மூலமாக சம்பளம் எங்களுக்கு ஒரு ஐடியா இல்லையே, 20 வருஷமாக கஷ்டப்படி எனக்கு என்ன இருக்குது, இது வரையும் அப்படின்னா திரும்பி பார்த்தா 20 வருஷம் ஓடி போனது தான் இருக்குது, என்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த ஒரு நிரந்தரம் ஒரு ஐடிக்காக தான் நான் கேட்குறேன். இப்போ கூட கொரோனாவில் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் போனோம் வந்தோம், நான் ஒரு மெட்ரோ ஆட்ரு தருவேன்னு சொல்லி என்னால் வர முடியல. ஏன் வர முடியல? எனக்கு அந்த நிர்வாகம் ஒரு ஐடி கிடையாது, நான் ஒரு ஒப்பந்த ஊழியர், கான்ட்ராக்டர் தான் வேலை செய்யணும். நடுவில் நிர்வாகம் நீங்கள் சம்பளம் கொடுத்தீங்க, சரி, எனக்கு ஏதோ நல்லது நடக்கும் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் திரும்பியும் வந்து இந்த மே மாதம் 5ஆம் தேதியிலேருந்து நீ கான்ட்ராக்டர்னா சரி, ஒரு பெரிய மாவளையில் எடுத்துலாம் போகுது, அப்படி வருது இப்படி வருதுன்னு பார்த்தா இன்னி வரையும் சம்பளம் வரல. கேட்டால் 200 வார்டுக்கும் 200 கான்ட்ராக்டர், 115 ஒருத்தர், 114 ஒருத்தர், 116 ஒருத்தர், இதுனா கான்ட்ராக்டராக இது. பள்ளம் போகிறோம், கூலி பள்ளம் போட்டால் சேன்ஷன் பண்ணுவாங்க, இந்த பள்ளத்துக்கு 30,000 அப்படின்ட்டு சேன்ஷன் பண்ணி அவனுக்கு பில்லு பாஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னை கூலிக்காரில் கூட மதிக்காமல் ஒரு அடிமையை மாதிரி மாதிரி ஒரு பில்லு பாஸ் பண்ணி சம்பளம் கொடுக்குறதுக்கு நான் 8 வருஷமாக கஷ்டப்பட்டேன், எனக்கு என்ன அங்கீகாரம்? அந்த அங்கீகாரத்தை கேட்டு போனால் எங்கள் குறைகளை கேட்டு அந்த குறைகளை உன் கோரிக்கைன்னு சொல்லி நிறுவனத்துறான்றாரு. எங்கள் கோரிக்கை என்னன்னு சொல்கிற அந்த கோரிக்கை மட்டும் நிறுவனம் மறுக்கிறாரு. அது அந்த ஒரு இதுதான் எங்களுக்கு. ஏன்னா அது நடக்கிற வரையிலையும் நாங்கள் கலையிற மாதிரி இல்லைன்ற ஒரு தாட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு ஆனால் காவல்துறை அதிகாரிகள்லாம் இதுவரையிலையும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு நல்றாங்க, நல்ல சப்போர்ட்டாக எந்த ஒரு அச்சுறுத்தலாம் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் இதெல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயமா இருக்குது அவங்கள நினச்சா. ஆனால் இந்த நிர்வாகம் வந்து அவங்களும் போயிட்டு பேசி பேசுகிற பண்ணி என்கிட்ட நேற்று நைட்டு கூட வந்து பேசுனாங்க. பேசிட்டு அந்த முத நாளில் சொன்ன குற்ற அந்த கோரிக்கையை வந்து நம்ம வந்து அதே தான் சொல்கிறேன், உங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. இஎஸ்சிபிஎஃப் கூட நாங்களே கொடுத்து இது பண்ணுறோம், 21 நாள் சம்பளம் கொடுக்குறேன் நீங்கள். அப்புறம் இஎஸ்சிபிஎஃப் நான் அப்படின்னா 26 நாள் சம்பளம் கொடுத்துட்டு அந்த 2 காசு இஎஸ்சிபிஎஃப்பாக போடுவேன்னு. அது கூட போடுங்க வேணாம்னு சொல்ல, எங்களுக்கு நிர்வாகமே நீங்களே உங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்து நீங்கள் எது கொடுத்தாலும் நாங்கள் 90 வருஷமாக வாங்கி போவோம். ஆனால் எங்களை அடக்க வைக்காதீங்க, நாங்கள் ஒரு பொருள் கிடையாது, ஒரு 100 1 கிராம் 2 கிராம் பொருள் கிடையாது. 20 வருஷம் உழைச்சதுக்கு அங்கீகாரம் தான் கேட்குறோம், அந்த அங்கீகாரத்துக்காக இருக்கிறோம். நாங்க வந்து 5 நாட்களாக வந்து இரவு பகலா இங்க இருக்கோம். நிர்வாகம் வந்து எங்களுக்கு வந்து சரி சாய்க்கல. நாங்க ஃபர்ஸ்ட் நாள் கூட்டு பேசினோம், காவல்துறை மூலமா கூட்டு பேசினாங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு மதிப்பளிச்சு நாங்க நிர்வாகத்திட்ட பேசணும், எங்களோட ஒற்றை கூறிக்கை பணி நிரந்தரம் பண்ணி கொடுங்க சொல்லிட்டு. அது மட்டும் எங்களால் பண்ண முடியாது, கான்ட்ராக்டை ரத்து பண்ண முடியாது, கான்ட்ராக்ட் தான் இது வரைக்கும் போட்டு தான் எங்களை சம்பளம் கொடுத்தது அப்படி அப்படின்னும் போது, சரி என்னைக்காச்சும் சொன்னால் எங்களை பயந்து இருந்தால் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். திடீர்னு பார்த்தா போன மாதம் வந்து கான்ட்ராக்டுக்காரை வந்து எங்களுக்கு சம்பளம் தரான், இனிமேட்டு நான் தான் உங்களுக்கு சம்பளம் தருவோம் அப்படின்றா. நாங்கள் 25-30 வருஷமாக எங்களை பெத்தெடுத்த அப்பா இருக்கும்போது திடீர்னு ஒருத்த வந்து அப்போ நான் தான் அப்பான்னு சொல்லும் போது நான் தான் அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கணும். நிர்வாகத்துக்கு கேட்டா அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா நிர்வாகத்துல நிதி இல்லைன்றாங்க. நாங்க இப்ப என்ன சொல்றோம்னா எங்களுக்கு இப்ப என்ன சம்பளம் நிர்வாகம் தருதோ அதே சம்பளத்துல எங்களுக்கு பணி நிரந்தர அங்கீகாரம் கொடுங்கன்னு கேக்குறோம். நிதி இல்ல, அதனால வந்து நாங்க இப்போ அப்புறம் பாத்தீங்கன்னா 5 நாட்களா கண்டுக்காத இந்த நிர்வாகம் நேற்று 10 மணிக்கு MD உங்களை மேல கூப்பிடுறாரு, உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இந்த அன்டைம்ல எங்களை வந்து எதுக்கு மேல கூப்பிடணும், இத்தனைக்குதான் போறாங்க இப்படிதான் வராங்க. ஆனா வந்து இந்த அவங்க அழைக்கிறது வந்து எங்களுக்கு ஏதோ சட்டவிரோதமா தோணுச்சு, அதனால நாங்க யாருமே போல. ஏன்னா 4 பேர் மட்டும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க, எங்களால அதனால போக முடியல. நாங்க என்ன சொன்னோம், எதுவா இருந்தாலும் காலையில பேசிங்க அப்படி உண்மையிலேயே எங்க மேல அன்பு வச்சு எங்களுக்கு இறக்கப்பட்டுச்சுன்னா நிர்வாகம் இங்க வந்து பேசட்டும் அப்படின்னு சொன்னோம். எங்க இப்ப கூட ஐயா எங்களோட ஒற்றை கோரிக்கை அந்த பணி நிரந்தரம், அந்த பணி நிரந்தரன்ற அந்த இது கிடைக்கிற வரைக்கும் அது எத்தனை மாசம் ஆனாலும் சரி, நாங்க இங்கே செத்தா கூட சரி, எங்க குடும்பம் வந்து எனக்கு 3 பசங்க இருக்காங்க, வயசான அம்மா இருக்காங்க,
என் மனைவி இருக்காங்க, இன்னும் ஒரு இடத்துல ஒரு இருக்காங்க, ஒரு நாள் பாவா ரெண்டு நாள் பாப்பாங்க. என்ன நம்ம கனவு போனானு ஆச்சு, நாம திரும்பி வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வரப்போறாங்க. அப்ப இந்த நிர்வாகம் அவங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். அதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இதுக்கு எங்களை தள்ளப்படாம இந்த நிர்வாகமே நல்ல முறையில இங்கேயே ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க என்ன கேட்கறோம், எங்க உரிமை தானே கேட்கறோம். நாங்க கழிவுல வேலை செய்யறோம், கண்ணு தெரிய மாட்டேங்குது, நுரையீரல் பாதிக்கப்படுது, எவ்வளவு பிரச்சனை, அவதி போடுறோம். ஒரு நாள் லீவ் போட்டா நீ வேலைக்கு வேணா சாய் வச்சுட்டு போடான்னு சொல்றாங்க. நாங்க அடிமையா நசுக்கப்படுறோம், ஒருக்கப்புறம் எங்களுக்கு கேள்வி கேட்க யாருமே இல்ல. எங்களுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் வந்திருக்காங்க, அவருக்கு பெரிய நன்றி செலுத்துறோம். நாங்க 20-22 வருஷமா உங்களுக்காக பயந்து 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 நடுங்கிக்கிட்டு இருந்தோம். அதனால எங்களை கூட்டிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் 1.5 வருஷமா இதுக்காக எல்லாரையும் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் மனு கொடுத்துட்டோம். நாங்கள் என்னென்ன நடவடிக்கைகளாக செய்யணும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி எதுவுமே முடியலடா. வாழ்வா சாவா, இங்கே வந்து செத்து போலான் தான் இந்த நிர்வாகத்துக்கு முன்னாடி 6 நாட்களாக இங்கே இருக்கிறோம். தோழர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரே கோரிக்கை தான், பணி நிரந்தரம். ஒண்ணு நிர்வாகம் பேசினா நிரந்தரம், பணி நிரந்தரம், அதுக்கு பத்தி தான் பேச கூப்பிடணும். அப்படி இல்லையா பக்கத்துல சுடுகாடு அங்க போய் படுத்துங்கன்னு அவங்களுக்கு சொல்லிடணும். கோரிக்கை பணி நிரந்தரம். கூலி உயர்வு இல்லை, பணி நிரந்தரம் தான். இப்போ நம்ம என்ன அரசுக்கு கேட்குறோம்னா, இந்த வேலையை இந்த பணியை செய்கிறதுக்கு எதுக்கு தனியாருக்கு ஒப்பந்தம், அந்த தனியார் முதலாளி இவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறாரா இல்லை அரசு கொடுக்க போதா, அரசு அந்த முதலாளி கொடுத்தா அந்த முதலாளி இவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறார். இப்போ இடையில எதுக்கு ஒருத்தர் ஒரு தரகர், இதுவரைக்கும் அரசு தானே கொடுத்துட்டு இருந்தது, அரசு தானே வேலைக்கு எடுத்துட்டு இருந்தது, இப்போ தனியார் முதலாளிக்கு ஒருத்தருக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்கீங்க. இந்த முதலாளி இன்னொரு ஆட்சி மாறினால் அவரே தொடர்வாரா, அப்போ வேற ஒரு முதலாளி வருவார். அப்போ அந்த முதலாளி அவருக்கு கூலிக்கு குறைவாக, எவருக்கு சம்பளத்துக்கு குறைவாக வேலைக்கு வராரோ அவங்கள தான் பணிக்கு எடுப்பாரே ஒழிய இவங்களே வச்சு அந்த வேலையை தொடர மாட்டார். அதனால தான் அவங்க பணி நிரந்தரம்ங்கிறாங்க. எங்களுக்கு கூலி உயர்வு வேணாம், சம்பள உயர்வு வேணாம், எதுவும் இல்லை. எங்கள் கோரிக்கை என்பது பணி உறுதி, நிரந்தர பணி, அதான் கேட்குறாங்க. அதை வந்து துறை சார்ந்த அதிகாரிகளோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ வந்து பேசி அதை முடிவுக்கு கொண்டு வரல. இங்கே ஒரு முறை இருக்குது, போராட்ட கோரிக்கையை ஏற்று உணர்வுக்கு மதிப்பளித்து தீர்வு காண்பது என்பது இல்லை.
அதை அப்படியே காலம் கடத்தி அந்த போராட்டத்தை நீர்க்க வைத்து அவர்கள் மேலே வழக்கு போட்டு கைது செய்து சிறைப்படுத்தி அந்த போராட்டத்தை சிதைச்சு விடுவது, இதுதான் தொடர்ச்சியாக நடக்குது எந்த ஆட்சி வந்தாலும். இப்போ இது இது எப்படி, இது எப்படி பார்க்குறதப்போ இந்த மாதிரி ஆட்சி முறையை எப்படி பார்க்குறோம்? இடையில் ஒரு முதலாளி வந்து இதை செய்யணுங்கிற என்ன, நீங்கள் சாலை பணியாளர்கள்னு ஐயா கலைஞர் அவர்கள் காலத்தில், கருணாநிதி அவர்கள் காலத்தில் போட்டாங்க, அவங்களே இன்னொரு ஆட்சி வந்து நீக்குச்சு, அவங்களுக்காக அவங்களை மறுபடியும் பணியமர்த்தணும்னு நீங்கள் நீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடுறீங்க. ஆனால் இவங்களை இன்றைக்கி வீதியில் நின்று போராட வச்சுருக்கீங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம புரட்சிங்கிற புரட்சியாளருங்கிறோம், சடைமுடியோடு இருக்கிற நம்மளை, சடைமுடியோட முடி தாடி முடியோடு இருக்கிற நம்மளை வெட்டி அழகுபடுத்தி திருத்துகிற செயல் புரட்சினா செய்கிறவன் புரட்சியாளர். அழுக்கு துணியாக இருக்குது அதை வெளுத்து தூய்மைப்படுத்தி தர்ற செயல் புரட்சினா அதை செய்கிறவன் புரட்சியாளர். கல்லு முள்ளுமாக இருக்குது அதை நடக்கிறதுக்கு பாது செஞ்சு தர்றவன் செயல் புரட்சினா செய்கிறவன் புரட்சியாளன். நம்ம மேலே இருந்து மூக்க பிடிச்சிக்கிட்டு போடுற குப்பையை மூழ்கி எடுத்து சுத்தம் செய்கிற செயல் புரட்சினா செய்கிறவன் புரட்சியாளன். அப்படி எண்ணற்ற புரட்சியாளர்கள் வீதியில் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான புரட்சியாளர்களை நாம் கடந்து போகிறோம், அவர்களை மதிக்க வேணாம், குறைஞ்சபட்சம் மிதிக்காமலாவது இருக்கணும், இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இந்த உணர்வோடு இந்த புரிதலோடு இந்த போராட்டத்தை அணுகணும். இது தேவையில்லாத பிரச்சனை நீங்கள் நினச்சிங்கன்னா, இவர்கள் இல்லைன்னா தெரு நாரி போக நீங்கள் குடியிருக்க முடியாது. நீங்கள் மூக்கை பிடிச்சிட்டு கடந்து போகிறத தான் அவங்க மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ணுறாங்க. இந்த இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதே அமெரிக்காவில் இந்த மனித கழிவை மனிதரையாளர் முறையை ஒழித்து அந்த எந்திரம் அல்லது 21 நூற்றாண்டில் இவ்வளவு அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் வளர்ந்து விட்ட இந்த நாட்டில் மனித கழிவை இன்னும் மனிதனை அள்ளி மூழ்கி எடுக்கிறான். அங்கே நச்சுவாயு தாக்கி இறந்து விழுகிற எத்தனையோ செய்திகளை நீங்கள் படிக்கிறீங்க. ஏன்னா அவர்கள் மரணம் நமக்கு வந்து ஒரு செய்தி, அவ்வளோதான். அதான் நம்ம அதுக்காக நம்ம எந்த பார்வையும் இல்லை, நமக்கு அதில் அக்கறையும் இல்லை, பார்வையும் இல்லை. எத்தனை பேர் விஷவாயு தாக்கி இறந்துருக்காங்க செஞ்சு பாருங்கள். அதில் நீங்கள் ஒரு தடவை அதுக்கு அருகில் நடந்து போங்க, நீங்கள் விலகி போவீங்க, மூக்கை கைத்துண்டால் பொத்திக்கிடுவீங்க, வேறு பாதையில் போவீங்க. ஆனால் அந்த இடத்துல மூழ்கி எடுத்து சுத்தம் பண்ணி தேசத்தை, தெருவை, நாட்டை தூய்மைப்படுத்துகிற பணியாளர்கள் இன்றைக்கி தங்களுடைய நியாயமான கோரிக்கைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட நிற்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. என் வேலை இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அதுக்காக தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். இதே அரசு கவனத்தில் எடுத்து தனியார் முதலாளிக்கு கொடுத்துருக்கிற அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நீக்கிவிட்டு நிரந்தர பணி கேட்குற இந்த உழைக்கும் தொழிலாளர் வர்க்கத்துக்கு நீங்கள் துணை நீக்கணுங்கிறது கேட்குறேன். நான் அந்த பணியை நிரந்தரப்படுத்தி கொடுங்கன்னு நான் கேட்குறேன். அவங்க கூலி உயர்வு கேட்கல, கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறோம், ஆனால் இந்த வேலை எங்களுக்கு நிரந்தரம் உறுதியானது என்பதை மட்டும் கொடுங்கங்கிறாங்க. இதை மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தில் எடுத்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளை அனுப்பி போராடுகிற இவர்களுக்கு கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏதாவது ஒரு கட்சி, நான் சொல்கிறது திமுக உள்ளிட்டு இன்க்ளூடிங் திமுக, இந்த விடுதலைக்கு செய்த முயற்சியை மட்டும் சொல்ல சொல்லுங்கள். இல்லை திமுக சார்பில் இல்லை, மாண்புமிகு முதல்வர்கிட்டே சொல், நாங்கள் வந்து இந்த முயற்சியை செஞ்சோம். அம்மையார் ஜெயலலிதாவது ஒரு தீர்மானம் போட்டாங்க, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது, அந்த அங்கே இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில், நீங்கள் வந்து நான் விடுதலை செய்ய போகிறேன், எனக்கு இது வந்து உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு அவங்க போய் உச்சநீதிமன்றத்தில் தடை வாங்கினாங்களே, இவடைய கருத்தை சொல்லலை. அந்த அம்மாவது ஒரு தீர்மானம் போட்டாங்க, இவங்க செஞ்சதை சொல்லுங்கள். நளினி அக்கா கர்ப்பமாக இருந்தபோது நளினி தவிர மீதி 3 பேரை தூக்குல போடலாம்னு தான் சட்டசபை தீர்மானம் இருக்குது, ஐயா கருணாநிதி அவர்கள் போட்டது. அது அது நீங்கள் உங்களுக்கு தெரியும். எந்த முயற்சியை இவர்கள் செய்திருக்காங்க? அக்கா நளினி விடுதலை வரும்போது நான் வேலூர் சிறையில் இருக்கிறேன், அதில் வந்து 2 முறை சென்னை உயர்நீதிமன்றம் நளினியை விடுதலை செய்வது மாநில அரசின் கையில் இருக்குதுன்னு சொல்லியிருது. மாநில அரசு ஒரு பதில் சொல்லுது, என்ன சொல்லுது ஐயா, கருணாநிதியுடைய ஆட்சி சொல்லுது, நளினியை விடுதலை செஞ்சால் முக்கியஸ்தர்கள் விஇபிகள் வாழ்கிற தெருவில் வந்து வாழ்வார், அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கும், பாதுகாப்பு இருக்காதுன்னு சொல்லி அதை நிராகரிச்சிரு. வேறு சான்று இல்லை, நானே சான்று. அப்போது என்ன முயற்சி செய்திய தம்பி பேரறிவாளன் விடுதலைக்கு நீங்கள் செய்த ஒரு முயற்சியை சொல்லுங்கள். நாங்கள் போராடணும், திமுக போராடல, மதிமுக போராடிச்சு, விடுதலை சிறுத்தைகள் போராடிச்சு, பாமக போராடிச்சு, சகோதரர் வேல்முருகன் போராடினார், தமிழ் தேசிய அமைப்புகள் போராடிச்சு, நாங்கள் போராடுவோம்.
நாங்கள் போகிறோம்னா தொடர்ச்சியாக களத்தில் உண்டு. ஆனால் இந்த போராட்டத்தின் விடுதலையை பெற்றது வந்து என் தம்பி தான், அறிவு தான் பெற்றுக்கிட்டான். அது அது மனச்சான்று இருக்கிற யாரும் இதில் மறுக்க முடியாது. நீண்ட காலமாக எங்கள் அம்மா அற்புதம்மாள் செய்த இந்த அறத்தின் வழி நின்று அவர்கள் எடுத்த போராட்டமும், தங்கை செங்கொடி என்ற அந்த வீர தங்கை அவ கொடுத்த உயிர் ஈகமும், அதனால் ஏற்பட்ட எழுச்சியும் இந்த இதன் பக்கம் அரசு பார்வையை திருப்பிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சி அடுத்த போராட்டங்கள், பிறகு தம்பி வந்து அவன் சோர்ந்து சிறை கொட்டடியில் நம்ம சிக்கிக்கிட்டவன் சோர்ந்து இருக்காமல் அவன் சட்ட நுணுக்கங்களை படித்து இது போன்ற கைதிகளுக்கு, இது போன்ற சிறைப்படுத்தப்பட்டவர்கள் எங்கெங்கெல்லாம் நாட்டில் விடுதலை கிடச்சிருக்குன்னு படித்து அவனே சட்டம் படித்து சட்ட வல்லுநர்கள்ட்ட சந்திச்சு நுட்பத்தை உள்வாங்கி அவனே இந்த வழக்கை போட்டான். வழக்கை போட்டு வழக்கை நடத்தினது என் தம்பி புறவும் பாரி அப்படின்ன தம்பிகளும் அவங்க வழக்கறிஞர் குழு, அவங்க போராடி நியாயமாக இந்த விடுதலையை வந்து அறிவே அவனுக்கான விடுதலையை பெற்றுக்கிட்டான். இதுதான் சத்தியம். சும்மா பேசிட்டு இருக்கலாம், ஆனாலும் சொந்தம் கொண்டாடலாம், சரி விட்டுருவோம், சரி கொண்டாடுங்க. மீதி இருக்கிற ஆறு பேரையும் நீங்கள் விடுதலை செஞ்சுட்டு அது அந்த பெருமையை கேடி தாமஸ்ங்கிற நீதி அரசர் சொல்கிறாரு, இந்த தீர்ப்பே மீதி ஆறு பேருக்கும், முருகன், சாந்தன், ராபர்ட் பயாஸ், அக்கா நளினி, தம்பி ரவிச்சந்திரன், இவங்களுக்கு எல்லாருக்கும் அதுவே பொருந்துங்கிறாரு. அதை வச்சு நீங்கள் மீதி ஆறு பேரையும் விடுதலை செய்யுங்க. ராஜீவ்காந்தி என்ன பெரிய தியாகியா? இங்கிட்டு வா, ரீவா, ஸ்நேரகர். ராஜீவ்காந்தி என்ன பெரிய தியாகியா? எந்த காங்கிரஸ்காரர் எந்த காங்கிரஸ்காரர் என்னோட உட்காந்து தர்க்கம் செய்ய தயாரா? ராஜீவ்காந்தி பெரிய தியாகியா? போபால் சூழல் என்ன? போபால் விசைவாயுவில் செத்தது எத்தனை பேர்? ஆண்டர்சனை தப்பிக்க விட்டது யார்? 400 கோடி பீரங்கி வாங்கினது ஊழல் செஞ்சது யார்? குற்றச்சாட்டு இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன? ராஜீவ்காந்தி மரணம் உனக்கு பிரச்சனை, என் இனத்தின் மரணம் எனக்கு எவ்வளோ வலிக்குது? ஒரு நாட்டு இராணுவ ஒரு அதிபர் தன் நாட்டு இராணுவத்தை அனுப்பி 20,000 குறையாத என் மக்களை வன்புணர்வு செய்து கொலை செய்து நாசமாக்கினார். இதே பேசிட்டுக்கிற, அதை ஒரு தடவை பேசு. உனக்கு இந்த மரணம் வலிக்கிற மாதிரி எனக்கு வலிச்சிருக்கும்ல, சொல்லுப்பா. அவர் என்னம்மா பெரிய தியாகி மாதிரி பேசிட்டுக்கிற? என்ன நேருவா 16 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்தாரா? ஜெயிலில் இருந்தாரா சொல்லுங்க. சும்மா ஏதோ தியாகியா அப்படின்னா நீ ஏதாவது வந்துடும், நீ எதுக்கு இதுக்காக வெளிநாட்டுக்கு போகிற? அங்கே போய் அரிசி, அங்கே போய் இது வாங்குறது, அங்கே போய் துப்பாக்கி வாங்குறது, அங்கே போய் தோட்டா வாங்குறது, அங்கே போய் இங்கே வந்து முதலீடு செய்யுங்க. நீ எதுக்கு வெளிநாட்டுக்காரன் போய் மண்டிடுற? இவன் வெளிநாட்டுக்காரன், இலங்கைக்காரன். நீ எதுக்கு இலங்கைக்கு 1,000 கோடி கொட்டி கொடுக்குற? எதுக்கு போர்க்கறி கொடுக்குற? எதுக்கு கப்பல் கொடுக்குற? எதுக்கு அந்த நாட்டு இராணுவ வீரனுக்கு பயிற்சி கொடுக்குற? பதில் இருக்க அவன்ட்ட. அப்புறம் வெளிநாட்டுனா அப்போ வெளியுறவுத்துறை, வெளியுறவுத்துறைன்னு ஒன்று எதுக்கு வச்சுருக்க? எதுக்கு வச்சுருக்க? அவன் வெளிநாட்டுக்கு எதுக்கு போகணும்? களைச்சி விட்டுரு. என்ன தேவை வாய்க்கு வந்து அதை பேசிட்டு கூடாது அந்த நேரத்தில். அதை அவர் வெளிநாட்டுக்காரர் அப்படின்னு சோனியா காந்தி கூட தான் வெளிநாட்டுக்காரர், வெட்டி விட்டுருவீங்களா? சொல்லுங்க தம்பி. அப்புறம் நாங்களும் அதை தான் நாங்களும் மன்னிக்கிறோம். நீங்கள் அமைதிப்படையை அனுப்பி பண்ண அக்கிரமம், நீங்கள் செஞ்ச வரலாற்று தவறுகளை முத முதலாக ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்திலிருந்து அந்த பிள்ளை வரலாற்று பிள்ளையே தொடங்குது, அதுலேருந்து தான் தொடங்குது. நீங்கள் பிரச்சனை, நீங்கள் திரும்ப பிரச்சனை தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும். ஒரு நாட்டின் அதிபர் அந்த பிரச்சனை தீர்க்க போகிறவர் சிங்கள அதிபரும் நீங்கள் உட்கார்ந்து பேசுகிறீங்க, தமிழ் பிரதிநிதியே இல்லையே. தமிழ் பிரதிநிதியை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அதான் நியாயஸ்தானுக்கு நியாயமான கழகு. அங்கிருந்து ஆரம்பிக்குது தவறு, அதை மன்னிக்கிறதுனா தவறு செஞ்ச நீங்க எங்களை மன்னிக்க யார் நீங்க? முதல்ல நீங்க யாரு சொல்லுங்க? அது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸா, பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸா? அமைதிப்படை அனுப்பி என் மக்களை கொன்று அதன் தொடர்ச்சியா பல பின்விளைவுகள் நடந்துருச்சு, அது நடந்துருச்சு. அது நீங்க மன்னிக்கிறீங்கன்னா இன்னும் மானங்கட்டு போய் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை பாராளுமன்ற உறுப்பினத்துக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்புறோம்ல, அது எங்களை சொல்லணும். நாங்கள் நீங்கள் செஞ்ச கொடுஞ்செயல்களை மன்னிக்க தயாராக இல்லை. சில இன உணர்வு மான உணர்வு கெட்ட கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போடலாம், ஆனால் தன்மானமிக்க ஒரு எழுச்சிமிக்க இளைஞர்கள் எழுந்து வராங்க, அவங்கள நீங்கள் எதிர்கொள்வது கடினம். மன்னிக்கனால மன்னிங்க, நாங்களும் தான் மன்னித்தோம். நீங்கள் அமைதிப்படை அனுப்பி எங்கள் மக்களை கொண்டதெல்லாம் மன்னித்தோம். அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து கடைசியாக இறுதி கட்ட போரில் எங்கள் மக்களை லட்சக்கணக்காக கொண்டது நீங்கள் தானே, மறுக்க முடியுமா? என்ன
கேவலமாக பார்க்குறேன்.